முன்னிட்டு ஆளுநர் மாளிகை வழங்கும் தேநீர் விருதை இடதுசாரிகளும் புறக்கணித்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பு ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை ஆளுநர் மாளிகையில் வழங்கப்படும் தேநீர் விருந்தை திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. சற்று நேரத்திற்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.